வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் காண இருப்பது 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் முதல் பாடமான கோட்டைகளும் அரண்மனைகளும். பசங்களா, நம்ம போன காணொலிகளில் கோட்டைகளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அரண்மனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா? அது என்னப்பா அரண்மனை? அரண்மனைங்கிறது என்னன்னா, மன்னர்களை எதிரி நாட்டிலிருந்து காக்கும் பொருட்டு மிகுந்த பாதுகாப்போடு கட்டக்கூடிய கட்டடங்களை தான் அரண்மனைன்னு சொல்லுவாங்க. பசங்களா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பெரிய அரண்மனைகள் நிறைய இருக்குது. அதில் சில அரண்மனைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருமலை நாயக்கர் அரண்மனை. இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த திருமலை நாயக்கர் அரண்மனையை நாயக்க அரச மரபால் 17ஆம் நூற்றாண்டில் கலைநயமிக்க கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், இது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளில் ஒன்றுப்பா. சரி சார், இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை எங்கே இருக்குன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம மதுரை மாநகரில் இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குப்பா. சரி சார், இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான அம்சம் என்ன தெரியுமா? தூண்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாபெரும் தூண்கள் பார்த்தீங்களா? இதுதான் இந்த அரண்மனையை மிக சிறப்பு அம்சங்களில் ஒன்று. அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் அருங்காட்சியகமாக இருக்குப்பா, சரியா? அப்புறம் இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா முற்றம், நடன மண்டபம், இதெல்லாம் இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள் பசங்களா. வியப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் இந்த பார்க்குறீங்கள, இதுதான் தமுக்க அரண்மனைன்னு சொல்லுவாங்க. நாயக்க அரசு மரபை சேர்ந்த ராணி மங்கம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கோடைகால இல்லமாக இந்த தமுக்க அரண்மனை இருந்தது. இதுவும் மதுரையில் தான் இருக்குது. நம்ம நாயக்கர் அரண்மனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரெண்ட் கில்ஸ் அரண்மனை. இது பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்குது. மைசூர் அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கோடைகால அரண்மனையாக இந்த அரண்மனை. அப்புறம் பசங்களா, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை. பாருங்கள், இதுதான் தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை. இதை வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனைன்னு பரவலாக சொல்லுவாங்க. அந்த தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை இருக்குது பார்த்தீங்களா, இது முதல்ல தஞ்சாவூர் நாயக்க ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. அப்புறம் நாயக்கரோட ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததுக்கப்புறம் தஞ்சாவூர் மராத்தியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அதிகாரப்பூர்வ இல்லமாக திகழ்ந்ததுப்பா. தஞ்சாவூர் அரண்மனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளாகம் ஒரு சுற்றுலாத்தலம். பார்த்தீங்கன்னா 3 தனித்தனி பார்வையிடங்களும் இருக்குப்பா. ஒன்று இந்த பாருங்கள் அரண்மனை, அடுத்து இங்கே பாருங்கள் கலைக்கூடம், அடுத்து இங்கே பாருங்களே இதுதான் கையெழுத்து பிரதி நூலகம். அதாவது இந்த சரஸ்வதி மகால் சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான வரலாற்று நூலகங்களில் ஒன்றா இந்த சரஸ்வதி மகால் இருக்குப்பா. ஆமாம், இந்த சரஸ்வதி மகால் ஒரு அருங்காட்சியகமும் இருக்குது. இந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம், மராத்தி, அப்புறம் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் 1 மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் உள்ளது. 1 மில்லியன்னா எவ்வளோ தெரியுமா? 10 லட்சம். அந்த புத்தகங்கள் கையால் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்குப்பா அந்த நூலகத்தில். வியப்பாக இருக்குல்ல? சரி பசங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அரண்மனை எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் அரண்மனை. பசங்களா, அந்த பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்க்குறீங்கள, இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரத்தில் இருக்குப்பா. இங்கே பாருங்கள் ஒரு அழகான வரலாற்று நினைவுச்சின்னம் இந்த அரண்மனை. இதை வந்து பார்த்தீங்கன்னா கல்குளம் அரண்மனைன்னு சொல்லுவாங்க. இந்த பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குது பார்த்தீங்களா, கேரள கட்டடக்கலையை கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டது. கலை மற்றும் கைவினைத்திறனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், இந்த பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டதுப்பா. இந்த அரண்மனையில் ராஜமாதா அரண்மனை, சபை, தெற்கு அரண்மனை போன்ற பல்வேறு பார்வையிடங்கள் இருக்குது. அரண்மனைகளை எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? சரி பசங்களா, இத்தோடு இந்த பாடம் முடிந்தது. ஓகே, நன்றி, வணக்கம்.